இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். நான் மறுபடியும் உங்களை இந்த ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிறையா பேர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டீங்க, நானும் கமெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு நல்லா கிளியர் பண்ணி விட்டுருக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம போட போகிற வீடியோவோட தீம் என்னென்னா, 17/12/2020 நம்ம யோகா எக்ஸாம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் செமஸ்டர் எழுதுகிறவங்க அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அது ஆன்லைனில் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் எழுதின பேப்பர்ஸ் எப்படி எழுதியிருப்பீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 pages டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ண பேஜை வச்சு நீங்கள் எக்ஸாம் ஹேண்ட் ரிட்டன் எழுதியிருப்பீங்க. யோகாவில் ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டிகிட்ருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்துட்டு உங்களுக்கு யோகாக்கான ஆன்சர் ஷீட்டு. ஸோ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆன்சர் ஷீட்டை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு டெமோ காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஈஸியஸ்ட் வே, 50 கொஸ்டினுமே வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். அதில் நீங்கள் ஆன்சரை என்னங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் இங்கே ஷேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பேப்பர் நிறையா பேருக்கு புதுசாக இருக்கலாம், இல்லை நிறையா பேர் குரூப் எக்ஸாம்ஸ் எழுதினவங்களுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதினவங்களுக்கு இது ரொம்ப ஃபெமிலியராகவும் இருக்கலாம். ஸோ அதில் நான் தெரியாதவங்களுக்கு சில டிப்ஸை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது எப்படி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட நம்ம யோகா பேப்பருக்கான ஆன்சர் ஷீட்டு. நீங்கள் எதுக்குன்னு சொல்லி அந்த பேப்பர் இந்த பேப்பர்லாம் ஒன்று நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ இதை தான் உங்களோட ஆன்சர் ஷீட். ஸோ இந்த ஆன்சர் ஷீட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட் சீரியல் நம்பர்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உன்னோட ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு, அது எந்த கோர்ஸ் படிக்கிறாங்க, சப்ஜெக்ட் கோடு என்ன, என்றைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களோட சிக்னேச்சரை கீழே போட போகிறீங்க. ஸோ சிக்னேச்சரை வந்து எதில் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளேஸில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் போய்ட்டு வித் டேட்டோடு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் உங்களோட ப்ளூ கலர் பென் எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட சிக்னேச்சரை போடுங்க. போட்டுட்டு கீழே டேட்டை போட்டுருங்க. ஸோ சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபுல் நேமை எழுதுனா நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு சிக்னேச்சர் இப்படி போடுறதுக்கு பதிலாக இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஃபுல் நேமை எழுதலாம். எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை சும்மா இந்த கச்சா முச்சான் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா. ஸோ உங்களோட ஃபுல் நேம் அதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அசோக் லிங்கம் மஹிபால் அப்படிங்கிறத எழுதி இனிஷியலை போட்டுருங்க. கீழே டேட் எழுதிடுங்க. ஸோ இன்றைக்குள்ள டேட்டை போடுறேன், நீங்கள் நாளைக்குள்ள 17/12/2020 அப்படிங்கிற டேட்டை நீங்கள் போடுவீங்க. சரியா, போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கீழே உள்ள ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எழுத பார்ப்பீங்க. ஆன்சர்ஸ் எழுதும்போது ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 4 சாய்ஸ் இருக்கும். அதில் எந்த சாய்ஸை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாய்ஸை எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு இது பண்ண போகிறதில்ல. இது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டவுன்லோட் பண்ணதில் நீங்கள் ஷேட் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பி அப்படின்னா அதை எப்படி ஷேட் பண்ணலாம்ங்கிறத பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வேல இது பண்ணுறேன். ஸோ நான் ப்ளூ பால் பாயிண்ட் பென்னை வச்சு நான் ஷேட் பண்ணி காட்டுறேன்னு வைங்களேன். அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டை நான் ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு கரெக்ட் வே ஆஃப் ஃபில்லிங். ஸோ அதை ஃபில் பண்ணுறது வந்து எப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வந்துட்டு எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நீட்டாக அந்த சர்க்கிளை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது நமக்கு வந்துட்டு ஒரு கரெக்ட் வே ஆஃப் ஃபில்லிங். சரியா, தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணாதீங்க அப்படின்னா, அதே ப்ளூ பண்ணி எடுத்துகிட்டு இந்த இருக்கு இல்லையா, இப்படி மட்டும் மார்க் பண்ணி வைக்காதீங்க. ஸோ நான் ஏஏ மட்டும் தானே நான் சூஸ் பண்ண போகிறேன், அதனால் வந்துட்டு ஏஏ மட்டும் சூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒரு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து ப்ளூ பென்னாலேயோ பிளாக் பென்னாலேயோ மார்க் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஐயோ ஆன்சர் பி இல்லையே, ஆன்சர் டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆன்சரை வந்துட்டு சிஸ்டம் எடுத்துக்கிடாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இப்போ இதை வந்து யார் உங்களுக்கு திருத்த போகிறா அப்படின்னா, ஓஎம்ஆர் ரீடர் திருத்த போகுது, ஒரு மிஷின் திருத்த போகுது. ஸோ மிஷினில் உங்களோட பேப்பர்ஸை உள்ளே வச்சுருவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 100-200 பேப்பர்ஸை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூ பண்ணும். ஸோ அப்போ அதில் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அது என்ன பண்ணாது அப்படின்னா பார்த்துக்கவே செய்யாது. ஸோ இது பிஆ டிஆ அப்படிங்கிறத அப்போ அது வேலிட் இன்வேலிட் ஆன்சர் அப்படிங்கிறத கொண்டு போயிடும். ஸோ அதனால் ஆன்சரை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஷேட் பண்ணுங்கள். அதே மாதிரி தயவு செய்து இப்படி என்ன பண்ணாதீங்க, ஷேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்துட்டு
ஷேடிங்கை வந்துட்டு ரொம்ப பெருசாக்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு என்ன பண்ணாதீங்க, இப்படி கிடந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்காதீங்க. இந்த இல்லையா இப்படி போட்டு ஃபுல்லாக அதில் வந்து என்ன பண்ணிக்காதீங்க, ஷேட் பண்ணி வைக்காதீங்க. ஸோ இப்படி ஷேட் பண்ணி வைக்கிறதும் நமக்கு என்ன அப்படின்னா தப்பு தான். அதே போல் இந்த ஷேடிங்கில் சும்மா அந்த லேசாக இப்படி மட்டும் நம்ம ஷேட் பண்ணி வைக்கிறது, லேசாக ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு விடுறது, இந்த டி மட்டும் அப்படிங்கிறனால நான் டீக்கில் மட்டும் அப்படி ஷேட் பண்ணுறேன் இப்படிங்கிற வேஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னா தப்பான வேஸ். அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி கரெக்ட் வே என்ன அப்படின்னா இது தான் நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி கரெக்ட் வே. அந்த சர்க்கிள்குள்ளே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷேட் பண்ணுங்கள். சரியா? ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஸோ உங்கள் காலேஜில் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்துட்டு காலேஜில் கொண்டு பேப்பர் எங்களுக்கு கொண்டு கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு எது உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஒர்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கேரி அவுட் பண்ணுங்கள். ஸோ இதையுமே வந்துட்டு எப்படி வீடியோங்கிறேன் பாருங்கள், இமேஜாக எடுத்து அதை PDF-ஆக மாற்றி எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல என்ன பண்ணிக்கிடுங்கன்னா செக் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணிக்கிட்டு அதோட ஒர்க்கை பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஷேட் பண்ணும்போது ஆன்சர் சியாக இருந்துச்சு அப்படின்னா சியை எப்படி ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எதைத்தான் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிளாக் ஆர் ப்ளூ பென்னை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுவும் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுங்கள், ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, பென்சில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. கொடுக்கக்கூடிய டைமில் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி ஒரே அட்டெம்ப்டில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ப்ளூ ஆர் பிளாக் பென்னை வச்சு எழுதிடுங்க, பென்சிலை வச்சு சூஸ் பண்ணி எழுத வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் ஷீட்டை இப்போ எங்கள் ஊர் சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நேரத்துலேருந்து, ஸோ அதனால் அதை பேப்பர் நனையாமல் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அந்த பேப்பரில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, நீங்கள் மிஷின்ஸ் வந்து ரீட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினையும் கரெக்டான ஆப்ஷன்ஸை பார்த்து ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் என்ன பண்ணுங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு ஐயோ பி ஆன்சர் தப்பு, நான் டி தான் ஆன்சர், நான் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பிக்கு ஒயிட்னர் போடுறதோ இல்லை பிக்கு போட்டிருக்கிறத வந்துட்டு பிளேடால் ஸ்க்ராச் பண்ணுறதோ தயவுசெய்து வேண்டாம். அப்படி ஏதாவது மார்க்கிங்ஸ் ஒரு கொஸ்டினில் 2 or 3 மார்க்கிங்ஸ் இல்லைன்னா 1 or 1 மேற்பட்ட மார்க்கிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின்ஸ்னு சொல்லி ட்ரீட் பண்ணிடுவாங்கன்னா இன்கரெக்ட் கொஸ்டின் தப்பான ஆன்சர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பான ஆன்சர் இன்கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ தெளிவாக பண்ணுங்கள், எல்லாத்தையுமே கிளியராக பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டோம், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 14 சாரி இன்னையிலேருந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா, எழுத ஆரம்பிச்சிருப்போம். ஸோ தெளிவாக பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.